ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய்க்ருபாஸ் கிச்சன். ஸ்வீட்ஸ்னாலே சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் குழந்தையாகவே மாறிடுவாங்கன்னு சொல்லலாம். அதிலும் குறிப்பிடும்படியாக சொல்லணுனாக்கா அல்வாவை சொல்லலாம். அல்வானாலே திருநெல்வேலி அல்வா தான் நம்ம எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வரும். நல்ல நெய் சொட்ட சொட்ட வாயில் போட்ட உடனே வழுக்கிட்டு போகிற மாதிரி இருக்க அந்த அல்வாவுக்கு எல்லாருமே அடிமைன்னு சொல்லலாம். அல்வாவில் நிறைய வெரைட்டிஸ் உண்டு. பீட்ரூட் அல்வா, கேரட் அல்வா, அப்புறம் இந்த பிரெட் அல்வா, முக்கியமாக சொல்லணுன்னாக்கா பாதாம் அல்வாவை சொல்லலாம். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ரெசிபி பாதாம் அல்வா தான். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பாதாம் அல்வா பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் 250 கிராம் பாதாம் எடுத்திருக்கேன். இதை கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு மணி நேரம் ஊற வச்சுருவோம். அப்படி ஊற வைக்கிறதுக்கு டைம் இல்லைனாக்கா நீங்கள் சுடு தண்ணியை ஊற்றி ஒரு 10 நிமிஷம் தட்டு போட்டு மூடி ஊற வச்சிங்கனாக்கா சீக்கிரமாக அந்த தோல் எல்லாம் தனியாக எடுக்க வரும். இப்போ நாம் நல்லா ஊறிய வச்சாச்சு, இதை தோல் எல்லாம் எடுத்துருவோம். அவ்வளோதான், எல்லா பாதாமும் தோல் எடுத்தாச்சு. இந்த பாதாம் அரைக்கிறதுக்கு நான் மொத்தமாக 1 கப்பு பால் எடுத்தேன். இதை மிக்ஸி ஜாரில் மொத்தமாக சேர்க்க முடியாது. பாதி சேர்த்துட்டு அதில் 1/2 கப்பு ஃபஸ்ட்டு பால் சேர்த்து நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அதில் அங்கங்கே பாதாம் இருந்தாலும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எந்த அளவுக்கு நைஸ் வருதோ அந்தளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். மீதி இருக்க பாதாமும் இதே மாதிரி சேர்த்து, மீதி இருக்க 1/2 கப்பு பால் சேர்த்து அரைச்சி வச்சாச்சு. இப்போ இது அப்படி தனியாக இருக்கட்டும். இப்போ ஒரு குட்டி பவுலில் வெதுவெதுப்பான பால் 2 டேபிள்ஸ்பூன் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்து அதை ஊற வச்சுக்கலாம். உங்கள்கிட்ட குங்குமப்பூ இல்லைன்னா எல்லோ ஃபுட் கலர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1/2 கப்பு சர்க்கரை சேர்த்துட்டு கூடவே 1/2 கப்பு தண்ணி சேர்த்து இதை ஒரு கம்பி பதத்துக்கு பாகு காய்ச்சி எடுத்துருவோம். சர்க்கரை கரையட்டும். சர்க்கரை நல்லா கரைஞ்சி கொதிச்சு வந்தாச்சு. இப்போ பாகு பதமும் வந்தாச்சு. இதை பாருங்கள், ஒரு கம்பி பதத்துக்கு வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பாதாம் பேஸ்ட்டை சேர்த்து, இது கூடவே ஊற வச்சுருக்க அந்த குங்குமப்பூ மிக்சரையும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து கரைச்சி விட்டுருவோம். இப்போ இதில் ஃபஸ்ட்டே ஒரு 2 ஸ்பூனுக்கு நெய் சேர்த்துருவோம், ஒட்டாமல் வரட்டும். இருந்தாலும் நாம் இதை கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். ஸ்லோவில் வச்சு கலந்து விடுங்க, ஏன்னா இது நல்லா கையில் தெறிக்கும். இது கொஞ்சம் விட்டுட்டாலும் இந்த அடி பிடிச்சி கலர் சேஞ்ச் ஆச்சுனாக்கா அந்த டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. அந்த அடி பிடிச்சிருக்கிறதால இந்த கலரும் நல்லா இருக்காது. இப்போ ஓரளவுக்கு பாருங்கள் இந்த சுகர் சிரப்பு வத்தி வந்திருக்கு. இப்போ 2 பிஞ்ச் போல் உப்பு சேர்த்து திரும்பவும் ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் நல்லாவே வத்தி வந்திருக்கு. இந்த ஓரங்களெல்லாம் சுற்றி வழித்து விட்டு திரும்பவும் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துருவோம். இது கோதுமை அல்வானாக்கா நெய் சேர்த்தாலும் அது வந்து லாஸ்ட்டில் வந்து நெய் வந்து கக்கிடும். ஆனால் இந்த பாதாம் அல்வா அப்படி கிடையாது, எவ்வளோ சேர்த்தாலும் குளிச்சிக்கிட்டே இருக்குது. இப்போ பாருங்கள் இந்த ஓரங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக
சுருண்டு வர்ற மாதிரி இருக்குது. ஆயிடுச்சு, இது வந்து 75% சொல்லலாம். இந்த டைமில் அரை ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். பார்க்க சிம்பிளாக இருந்தாலும் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குது. இப்போ அந்த கொதிப்பு வந்து அடங்கலை. அது எப்பப்பெல்லாம் வந்து ட்ரையாக இருக்க மாதிரி இருக்கும் அப்பப்பெல்லாம் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் வந்து சேர்த்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இதுக்கு மொத்தமாக ஏறக்குறைய 250 கிராம் வந்து நெய் நான் அதில் சேர்த்துருக்கேன். நீங்கள் அவங்கவுங்க விருப்பத்துக்கு நெய் சேர்த்துக்கலாம். கோதுமை அல்வா வந்து நம்ம பால் பிழிஞ்சு செய்கிறதால தவிர இந்த கோதுமையிலையும் அந்த குளுட்டன் அந்த இது இருக்கிறதால வந்து நமக்கு நெய் வந்து கக்கிடும். இது வந்து மாவு பதத்துக்கு இருக்கிறதால எவ்வளோ நெய் ஊற்றினாலும் குடிச்சிக்கிட்டே இருக்குது. இது வந்து கண்ணாடி பதத்துக்கு வர்ற வரைக்கும் நம்ம நெய் சேர்த்து வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். இதை பாருங்கள், கண்ணாடி பதம் வந்தாச்சு. அந்த ஓரங்கள்லாம் ஒரு மாதிரி ஒயிட்டாக இதுவாகுது பாருங்கள், ஒரு மாதிரி பொங்கி வந்த மாதிரி இருக்குது. இதுதான் பதம். இதில் நம்ம நெய் சேர்த்தாலும் வேஸ்ட்டு தான், ஏன்னா நம்ம இதை ஒரு நாளில் காலி பண்ண முடியாது. திரும்பவும் சூடு பண்ணும்போது அந்த நெய்யெல்லாம் அப்படியே ரிலீஸ் பண்ணும். அதனால் நெய் வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. இந்த பதம் போதும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். இதுக்கப்புறமா வச்சா ரொம்பவும் கெட்டியாகிடும். இப்போ இது கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இறக்கிடலாம். இதோ நம்மளோட பாதாம் அல்வா ரொம்பவே சூப்பராக ரொம்பவே குயிக்காக ரெடி ஆகிடுச்சு. இந்த பாதாம் வந்து சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக சாப்பிட்லாம். இதில் ப்ரோட்டீன், விட்டமின், ஆன்டி ஆக்சிடென்ட்டுன்னு சொல்லிட்டு நிறைய சத்துக்கள் இருக்குது. இதில் HDLன்னு சொல்லப்படுற நல்ல கொழுப்பு உற்பத்தி பண்ணுற ஒரு சத்துக்களும் இதில் இருக்குது. இது வந்து இதயத்துக்கு ரொம்பவே நல்லது. நீங்களும் ஒரு முறை இந்த பாதாம் அல்வாவை செய்து சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் அழுத்தி அதில் ஆலையும் டிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.